ஹே கால்ஸ் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லேயே பீஸா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பீஸா வந்துட்டு நம்ம பேன்லேயே பண்ண போடுறதுனால ஒரு ஸ்பெஷலான ஒரு பீஸா தான் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து பன்னீர் பீஸா பண்ணப் போகிறேன் ஸோ பன்னீர் எடுத்திருக்கேன் மில்கி மிஸ்னுடைய பன்னீர் அண்ட் சீஸ் எடுத்திருக்கேன் ஸோ பன்னீர் வந்துட்டு ஒரு டுவெல் கியூப்ஸ் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ ஃபோர் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும் அண்ட் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் இது வந்துட்டு சில்லி ஃப்ளேக் ஸோ இந்த சில்லி ஃப்ளேக் வந்து வீட்டிலேயே நான் வந்து ஒரு டுவெண்ட்டி சில்லிஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ டுவெண்ட்டி சில்லிஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அதை வந்து ஒரே ஒரு அடி தான் அடித்தேன் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ அப்படி தான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பே பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் நான் கேப்சிக்கம் அண்ட் ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சிங்கிள் சிங்கிள் லேயராக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் லைக் அலபினா அண்ட் ஸ்வீட் கார்ன் எக்ஸட்ரா பட் நான் வந்துட்டு பன்னீர் பீஸா பண்ணுறதுனால அதே போதும் எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீஸா பேஸ் பண்ணுறதுக்காக தோ ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கலாம் பிகாஸ் அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு மேரினேட் ஆகணும் ஸோ நான் டூ கப்ஸ் ஆஃப் மைதா ஃப்ளோர் அண்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பேசிக்காக தோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க பீஸா பேஸ்க்கு பட் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணாதனால பேக்கிங் சோடாவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் அது வந்துட்டு ரொம்ப ஹெல்தியானதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பேக்கிங் சோடாவே ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து தோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தோ வந்துட்டு லைக் ஹேண்டில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே ஒரு வெட் கிளாத்தை வந்துட்டு காட்டன் கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வெட் கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் திங் அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான டோ வந்து கிடைக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து குக் பண்ணலாம் பட் அப்படியே குக் பண்ணிணா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டு சில்லி பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் கொஞ்சோண்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைக் ஹைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம வந்து பேனில் வந்து ஒரு ஒன் டு டூ மினிட் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நான் பேனில் வந்து ஒரே ஒரு சின்ன க்யூப் ஆஃப் பட்டர் எடுத்துருக்கேன் ஸோ பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் போட்டு லூ ஃபிளேம்லி நம்ம வந்துட்டு குக் பண்ணனும் ஸோ ரொம்ப அதிகமாக வந்து குக் பண்ணக்கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ மினிட்ஸ்லாம் நல்லா குக்கான வெஜிடபிள்ஸ் கிடச்சிருச்சு ஸோ தட் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து ராவாக இருக்காது ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோ வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு திக் ரஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நல்லா தப்பமாகவே எடுத்துக்கலாம் அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்ததை வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு பேஸாக எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தின்னாக வேணும்னா அதை வந்து பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி நீங்கள் டூவாக கூட போட்டுக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு டோவாக பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்று வந்து பன்னீர் பீஸா பண்ண போகிறேன் இன்னொன்று வந்துட்டு அடுத்த நாள் கூட நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தின் லேயர் வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தின் லேயரும் கிடையாது ரொம்ப திக் லேயரும் கிடையாது ஸோ சப்பாத்தி திரட்டுற மாதிரி நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களோட பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பேனில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் கனோடைய pizza அண்ட் பாஸ்தா சாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஸோ நான் இதை போடும்போது வந்துட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் டேஸ்ட் சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை வேற லெவலில் இருந்தது ஸோ உங்கள் கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கிச்சட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அண்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் நான் சீஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஐ மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் குக் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் வச்சு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஸோ குக் பண்ண உடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஹீட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சுட சுட பீஸா வந்து நல்லா டேஸ்டியாக எம்மையாக வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ டெலிஷியஸான பீஸா வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ வீட்லேயே வந்துட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பீஸா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாமட்டே தரன்ட் பாய் பாய் ஸோ கொஞ்சோண்டு கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் கூட இந்த மாதிரி செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ தட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ பாய்